माज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सुरुन्मिलितम् येन तस्मै श्रीगुरुवे नमः नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेतान्तस्वामीति दिनामिने नमस्ते सारस्वदिदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादे पाश्चात्यते शतरिणे जय श्रीकृष्ण चैतन्या प्रभो नित्यानन्द श्रीयाद्वैतकदातर श्रीवासदि गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे, हरे।, हरे कृष्ण பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் இந்த சத்சங்கத்துல வந்து கலந்து அனைவருக்கும் என்னுடைய பணிவான சாரி காலை வணக்கம் ஹரே கிருஷ்ணன் இனி நான் வந்து நேற்று இனி வெளியே வரல பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இந்த பாகவத வகுப்புல வந்து கலந்து எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் இன்று ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம்

எல்லா ஜடக்கலங்கத்திலிருந்தும் விடுபட்டவராக இருப்பதால் அவர் தூய்மையானவராவார் அவர் பரமசக்தியாகவும் முழுமையாகவும் கொண்ட அறிவு சுரூபமாகவும் பூர்ணமான அறிவுடையவராகவும் விளங்குகிறார் அவர் ஆரம்பம் முடிவும் இல்லாதவரும் இணையற்றவரும் எங்கும் பரவி இருப்பவரும் ஆவார் ஓ நாரதா சிறந்த ரிஷியே பெரும் முனிவர்கள் ஜட ஆசையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு புலன்களின் தொல்லையற்ற நிலையை அடையும் பொழுது பகவானை அவர்களால் அறிய முடியும் இல்லை என்றால் அர்த்தமற்ற தர்க்கங்களால் அனைத்தும் நிலைகுலைந்து பகவான் நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறார் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இரண்டு ஸ்லோகம் அதாவது பிரம்ம தேவர் வந்து மீண்டும் அற்புதமா வலியுறுத்துறார் பிரம்மதேவர் என்ன வலியுறுத்துறாருன்னா பகவானுடைய தனித்தன்மை பகவானுடைய தனித்தன்மை அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் நம்ம மூன்று விதமா எடுத்து பார்த்தோம்னா இதுல என்ன பாடம் இந்த ரெண்டு ஸ்லோகம் நமக்கு என்ன பாடம் பிரம்மதேவர் நமக்கு என்ன பாடம் கத்து கொடுக்கிறாரு பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று பகவானுடைய தனித்தன்மை இரண்டு பகவானுக்கு ஜீவனுக்குள்ள வேறுபாடு மூன்று அந்த சத்தியத்தை நம்ம எவ்வாறு உணர்வது பகவானை உணர்வதற்கான தகுதி என்ன மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துல மூணு முக்கியமான விஷயம் பகவானுடைய வைபவம் அவருடைய மகிமை பகவானுடைய தனித்தன்மை அவருடைய வைபவம் அவருடைய மகிமை இரண்டு பகவானுக்கு ஜீவனுக்குள்ள வேறுபாடு மூன்று அந்த பரம புருஷோத்தமனை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது அவரை உணர்வதற்கான தகுதி என்ன பகவானை ஒருவர் உணர் உணர்வதற்கான தகுதி என்ன இந்த மூன்று விஷயங்கள் அவ முதல்ல பகவானுடைய தனித்தன்மை அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் பகவான் கிருஷ்ணனுடைய தெய்வீகமான குணங்கள் சகுணான் சாமஸ்த குணகனதாம எல்லா தெய்வீகமான குணமும் நிலைப்பட்டிருக்கார் பகவான் கிருஷ்ணட்ட அனைத்து தெய்வீகமான குணத்துக்கும் பிறப்பிடம் அனைத்து தெய்வீகமான குணம் அப்ப அதுல பகவான் எப்பவுமே பகவான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஆ பகவான் எப்பொழுதும் ஜ குணங்களுக்கு ஜடகுணங்கள் அதாவது பௌதிக கலங்கத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார் பௌதிக கலங்கங்கள் இருக்கு இல்லையா பௌதிக கலங்கங்கள்ல என்னது காமம் கோபம் பேராசை அகங்காரம் அகங்காரம் தற்பெருமை இந்த மாதிரி உள்ளது பொறாமை இந்த மாதிரி உள்ள ஜட கலங்கங்கள் இது இடத்துல ஒருபோதும் காணவே முடியாது கிருஷ்ணா வந்து எல்லா தெய்வீகமான குணத்தின் பிறப்பிடம் சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோ அப்படியா அர்ஜுனா நான் எல்லோருக்கும் சமமானவன் நான் யாரையும் பாரபட்சம் பார்க்கறதுல யாரையும் வெறுப்பதில்ல சமூகம் சர்வ பூதேஷம் ஈக்குவலா ட்ரீட் பண்றேங்க நான் நான் யாரும் வெறுப்பதில்லை பொறாமை கொள்வதும் இல்ல நாமே துவேஷாத்தின் அப்படியா ஏ பஜந்தித்து பக்தி ஆனாலும் எனக்கு சேவனம் பண்ணக்கூடிய என் பக்தரிடம் நான் தனி கவனம் செலுத்துகிறேன் கிருஷ்ணா தன் பக்தரிடத்துல தனி கவனம் செலுத்துறார் இது எப்படி புரிஞ்சுக்கிறதப்போ முன்னாடி சொன்னாரு யாருக்கும் நான் பாரபட்சம் பாக்குறது இல்லைன்னு ரெண்டாவது பின்னாடி வரியில சொல்றாரு மேல தனி கவனம் செலுத்துறேன் அது பகவானுடைய ஒரு சிறப்பு காரணம் என்னன்னா கிருஷ்ணர் கையால கொல்லப்படுற அசுரர்களுக்கும் பகவான் முக்தியை கொடுத்துற பூதனா அகாசுரன் பகாசுரன் கம்சன் போன்ற அசுரளும் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாங்க பகவான் கையால கொல்லப்பட்டவர்களும் முக்தி அடைந்தாங்க அப்ப பகவான் கையால கொல்லப்படுறதும் நஷ்டம் ஒண்ணும் இல்ல பகவான் ஒருத்தரை தண்டிச்சாலும் சரி பகவான தண்டிச்சாலும் சரி கொண்டாடினாலும் சரி அவரை பராமரிச்சு எல்லாமே அவருடைய கருணி தான் ஆனா அதே சமயம் அசுரனை தண்டிக்கிறதும் பகவானுடைய கருணிதான் அதுக்கு மேல இன்னொரு படி போய் தன் பக்தர்களோடு நித்தியமான அன்பு பரிமாற்றம் அப்ப ரெண்டு பேரும் ஒரே தளத்தில் இல்ல அதே சமயம் ரெண்டு பேருக்கும் பகவான் கருணை கொடுக்கிறார் ரெண்டு பேருக்கு பகவான் கருணை வழங்குகிறார் பக்தர் அல்லாதவர்களுக்கும் கருணை வழங்குறாரு பக்தருக்கும் கருணை வழங்குறாரு அந்த கருணையில என்ன வித்தியாசம் ஆயிடுச்சுன்னா பக்தன் அல்லாதவனுக்கு அவனை இந்த அந்த கொடூரமான உடல் இருந்து விடுவிச்சிடுறாரு பக்தரோடு நித்தியமான அன்பு பரிமாற்றம் செய்யற இப்போ ஒரு அப்பா அம்மா ஒரு அப்பா அம்மாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த பிள்ளைகள்ல எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மாவுக்கு ஒரே மாதிரி இல்ல சில பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றது கேட்கும் சிலது கேட்காது ஆனாலும் அந்த பேரண்ட் என்ன பண்றாங்க அந்த அப்பா அம்மா எல்லா பிள்ளைகளும் ஒரே போல பராமரிக்கிறாங்க இருந்தாலும் தன் மேல தன்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பயன் எல்லாம் ரொம்ப மரியாதை இருக்கும் ரொம்ப அன்பு இருக்கும் யார் ஒருவர் வந்து இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு இங்க யார் இருக்கிறாங்க இங்க வந்து சுபானந்த பிரபு இருக்கிறார் சுபானந்த பிரபுக்கு ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே அதுல ஒரு பையன் வந்து பிரபு சொல்றது அப்படியே கேட்கிறாரு அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து அவர் சொல்ற வார்த்தையை தட்டாம கேக்குறாரு மற்ற பசங்க ஒன்று ரெண்டு பசங்க கேட்பாங்க கேட்க மாட்டாங்க ஆ இப்ப என்ன பண்றாரு சுபானந்த பிரபு நாலு பேர் ஈக்குவலா தான் நடத்துகிறார் நாலு பேர் அவங்க பையன்தான் ஆனால் அந்த சொன்ன பேச்சு கேட்குற பையன் மேல கூடுதலா ஒரு அன்பு இருக்கும் அவருக்கு

அதனால பகவான் துளி கூட இந்த பௌதிக கலங்கத்தால பாதிக்கப்படாதவர் இப்ப நம்ம பாருங்களேன் இந்த உலகத்துல வந்து ஜீவராசிகள் அனைவருமே தேசம் சிலரை பிடிச்சிருக்கு சிலரை பிடிக்கல சிலரை ஏற்றுக்குறோம் சிலரை ஏற்றுக்கிறது இல்ல இது வேணும் இது வேணா இந்த மாதிரி தேசம் இரட்டிப்பு தன்மை துவாலிட்டிஸ் இந்த இரட்டிப்பு தன்மைக்கு நம்ம இருக்கிறோம் ஆனா பகவான் இந்த இரட்டிப்பு தன்மைக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தூய்மையானவர் பவித்திரானாம் பவித்ரம் மங்களானாம் பியூரிட்டி தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர் மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர் அவர் பரம சத்தியமாகவும் முழுமையாகவும் பூர்ணமான அறிவு சச்சிதானந்த சத் நித்தியமானது சித் என்றால் அறிவு நேர்ந்தது ஆனந்தம்லாம் நித்தியமான சொரூபம் அதனாலதான் உபனிஷனுடைய வாக்கியம் உபனிஷத்து வாக்கியம் நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான் ஒருவர் நித்தியமானவர் நிறைய நித்தியமானவங்க இருக்காங்க ஒருவர் ஆன்மீகமானவர் நிறைய ஆன்மீகமானவங்க இருக்காங்க இதில் என்ன வித்தியாசம் அந்த ஒருவர் எல்லோரையும் பராமரிக்கிறார் இதுதான் சைத்திய சரித்தாமருதம் உறுதிப்படுத்தியது எக்காலை ஈஸ்வர கிருஷ்ணா ஆர் ஆ சபா பிருத்தியா இதில் ஒருவர் பகவான் மற்ற அவருடைய சேவகர்கள் எக்காலை ஈஸ்வரா ஈஸ்வரன் ஒருவர் தான் ஈஸ்வரர் ஒருவர் தான் அவர் எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கார் அதனால பகவானுைய அந்த ஆற்றல் இருக்குல்லையா அவருடைய அந்த எனர்ஜி அவருடைய மகிமை அது நித்தியமானது அறிவு நிறைந்தது ஆன்மீகமானது முழுமையானது பூர்ணம் கம்ப்ளீட் இப்படி சொல்லுது பூர்ணமத ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணிய பூர்ணமாதாயிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட் கிருஷ்ணா வந்து பூர்ணமானவர் பூர்ணமானவர் அவர் ஆரம்பம் முடிவும் இல்லாதவராகவும் இணையற்றவராகவும் எங்கும் பரவிப்பார் அவருக்கு ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை நிறைய பேர் கோயிலில் வந்து கேள்வி கேட்பாங்க சிலப்ப சத்சங்கத்துக்கு வர்றவங்க கடவுள் எப்ப தோன்றினாரு கடவுள் எப்ப தோன்றினார் அவர் எப்ப இந்த பூமியில வந்தாரு எப்ப இந்த பூமியை விட்டு போனாரு அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கடவுள் எப்படி தோன்றினாரு இல்லாட்டி இப்படியும் கேள்வி கேட்பாங்க கடவுளை யார் படைச்சாங்க கடவுளை யார் படைத்தார் கடவுள் எப்பொழுது தோன்றினார் வேதங்கள் எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது உயிர்வாளிகளாகி நாம எப்ப எப்ப தோன்றணும் இதுக்கு பதிலே சொல்ல முடியாது இதுக்கு பதிலே கிடையாது பகவான் எப்ப தோன்றினார்னு யாராலும் சொல்ல முடியாது ஏன் ஜீவராசிகளாக நாம எப்ப இந்த உலகத்துல வந்தோம் சொல்ல முடியாது இப்ப இந்த சரீரத்திலே ஆன்மா இருக்கு என்னுடைய ஆன்மா இந்த சரீரத்துல வந்திருக்கு இப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்லிடலாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படின்னா நான் இந்த உடல் எடுத்துக்கிட்டே தவிர ஆன்மா பிறக்கல ஜாயதே பிறக்கலேயதே ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை கதாச்சி எந்த காலத்திலும் ஜாயதே கிருஷ்ணா சொல்றாரு ஆன்மா பிறப்பதும் இல்லை எந்த காலத்திலும் ஆன்மா பிறந்ததா ஒரு சரித்திரமே கிடையாது எந்த காலத்திலும் ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இந்த உடல் தான் பிறக்குது இந்த உடல் தான் இறக்குது அப்போ ஜீவராசிய நான் இந்த உடல் இருக்கிற ஆன்மா இந்த உடல் இருக்கிற ஆன்மா வந்து பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அப்ப என்ன ஆகுது நான் வந்து வந்து போகிறேன் எப்படி நான் வந்து பைக்கில் மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி வண்டி மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வண்டி கொடுத்து பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டி வாங்குற மாறிட்டே இருக்கு இல்லையா அது போல ஆத்மா உடல் மாறிக்கிட்டே இருக்கு ஆத்மா எந்த காலத்துல தோன்றுச்சுன்னு யாராலும் சொல்ல முடியாது அப்போ பகவான் எப்ப தோன்றினாரு சொல்ல முடியாது ஆத்மா எப்ப தோன்றுச்சு சொல்ல முடியாது கடவுள் உற்பத்தி பண்ணதாரு கடவுளை யாரும் படைக்க முடியாது கடவுளை யாராவது படைத்திருந்தால் அப்ப பகவானை கடவுள் என்று சொல்வதில் அர்த்தம் இப்போ கிருஷ்ணரை யாராவது படைச்சிருக்க கடவுளை யாராவது படைத்தார்களே ஆனால் கிருஷ்ணரை ஒருவர் கிருஷ்ணரை பகவான் சொல்ல அர்த்தம் இல்ல மாறாக பகவான் தான் அனைத்தையும் படைக்கிறார் அனைத்தும் அவர்கிட்ட தோன்றுது அனைத்தும் அவருக்குள்ளே அடங்கியிருக்கு அனைத்திலும் அவர்களே முடியுது அப்ப ஆதி அந்தமற்றவர் பகவானுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அவர் எப்ப தோன்றினாரு யாரும் சொல்ல முடியாது சரி உயிர்வாளிகளை நாம எப்ப தோன்றணும் சொல்ல முடியாது இந்த உடல்ல நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் இந்த உடல்ல வந்திருக்கேன் சிறிது கால தங்கியிருக்கேன் அதுல வந்து பிரபுபாதர் அழகா சொல்றாரு இந்த உடல்ல நடக்கூடிய மாற்றங்கள் இரண்டாவது அத்தியாயத்தில் கீதையில போப்பட்ல பொருளூரில் ஒரு சொல்றாரு ஐ திங் பதிமூணாவது ஸ்லோகத்தில் நினைக்கிறேன் உடல்ல ஆறு விதமான மாற்றம் நடக்குது முதல்ல ஆன்மா இந்த உடல்ல வந்து ஒரு ஒரு கரு கரு தோன்றி அந்த அந்த கருவுக்கு ஆன்மாவுக்கு ஒரு உடல் கிடைக்குது அந்த உடல் கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது அப்புறம் அந்த உடலில் தங்கி இருக்கு இனி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது வளர்ச்சி குறையுது அப்புறம் மறைஞ்சிருது உடல் தோன்றுகிறது உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது அந்த உடல்ல தங்கி இருக்கு இனி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது வளர்ச்சி குறையுது அப்புறம் உடல் அழிந்து விடுது இந்த ஆறு விதமான மாற்றம் இந்த உடலுக்கு உண்டு ஆனால் ஆன்மாவுக்கு எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த நம்ம கோயிலில் ஒரு டெம்பரவரி ஒரு ஷெட்டு போட்டு இதில் உட்காந்துருக்கோம் இது ஒரு டெம்பரவரியா தற்காலிகமான ஒரு ஷெட்டு ஒரு கூரை நாளைக்கு கோயில் கட்டுனா நான் அங்க போயிடுவேன் கோயில் ஹாலில் உட்காந்துருப்பேன் இதே பாகதம் கிளாஸ் நாளைக்கு கோயில் ஹாலில் நடக்கும் நான் அப்படியே தான் இருக்கேன் என்ன பண்ணிட்டேன் இந்த கூரையிலிருந்து அந்த கோயிலுக்கு அந்த பில்டிங் மாறிட்டேன் அந்த கட்டடம் ஆன உடனே கோயில் கட்டடம் ஆன உடனே என்னாச்சு இதே பாகத உபன்யாசம் நாளைக்கு டெம்பிள் ஹாலில் நடக்கும் இதே பாகவத உபன்யாசம் நாளைக்கு கோயிலுடைய அரை இந்த ஹால்ல கோயிலுடைய மெயின் ஹால்ல மெயின் ஹாலுக்கு என்ன சொல்லுவாங்க மெ ஹால்னால எல்லாருக்கும் புரியும் கோயிலில் வந்து மெயின் ஹாலில் பண்றோம் அப்ப நான் அப்படியே தான் இருக்கேன் நான் அப்படியே தான் இருக்கேன் இந்த கூரையிலேருந்து அங்கே போயிட்டேன் அவ்வளவுதான் அதுபோல ஆன்மா பிறப்புறதும் இல்லை அது உடம்பு தான் மாறிண்டே இருக்கு உடம்பு தான் மாறின் இருக்கு அப்போ ஆன்மாவுக்கு ஆன்மா எப்போ தோணுச்சு எப்போ இந்த பூமியில் வந்தது சொல்லவே முடியாது நான் பல்வேறு உடல்கள் இருக்கேன் எனக்கே தெரியாது என்னுடைய கர்மம் அனுசரிச்சு நான் பல்வேறு உடல் இருக்கேன் தாவரங்கள் பறவைகள் விலங்கினங்கள் புழுக்கள் பூச்சிங்க சிலப்ப தேவர்கள் பதினாலு லோகத்துல உருபகோசாமி சொல்றார் ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் நான் சுத்தி வந்திருக்கேன் இப்ப நான் இந்த உடல்ல இருக்கேன் அவ்வளவுதான் இப்ப இருக்கிறத நான் சொல்லலாம் நான் இன்ன மகனா வந்தேன் என்ன இன்ன இந்த வருஷம் பிறந்தேன் இந்த வருஷம் இருக்கேன் இப்படி எல்லாம் இப்படி இந்த உடலை அடையாளம் வச்சு சொல்லாமே தவிர ஆத்மாவுக்கு இந்த மாதிரி அடையாளம் போட முடியாது அப்ப ஆன்மாவுக்கே பௌதிகமான அடையாளம் இல்லைன்னா அந்த ஆன்மாவனுடைய ஆதாரம் பகவான் பரமாத்மா அவருக்கு எப்படி பௌதிக அடையாளம் இருக்க முடியும் இல்லையா ஜீவா ஆத்மாவை எனக்கே பௌதிகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஜீவ ஆத்மாவாக எனக்கே எனக்கு இந்த பௌதிக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை ஆனால் என்னுடைய வீழ்ச்சியினால என்னுடைய என்னுடைய பொய்யகங்காரத்தினால என்னுடைய சுதந்திரத்தை நான் துஷ்பிரயோகம் செய்ததுனால எனக்கு இப்படி ஒரு சரீரம் இந்த மாதிரி ஒரு சரீரம் நான் எடுத்துட்டேன் அப்போ இந்த மாதிரி நான் சரீரம் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டேன் நான் இன்னாருக்கு பயனா வந்திருக்கேன் நான் இந்த இந்த ஒரு பகுதியை சேர்ந்தவன் நான் இந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் இதெல்லாம் நம்மள உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது அப்போ கடவுளை யாரு படைச்சா கடவுளை யாரும் படைக்கல அவர் தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு சரி கடவுள் எப்போ தோன்றினாரு சொல்ல முடியாது உலகம் எப்படி எப்ப படைக்கப்பட்டது சொல்ல முடியாது ஜீவன்களாகி நான் எப்போ தோன்றினேன் சொல்ல முடியாது சரி வேதங்கள் தான் எப்படி தோன்றுச்சு சொல்ல முடியாது வேதங்கள் எப்போ தோன்றியது சொல்லவே முடியாது அப்ப இதெல்லாம் நம்முடைய பௌதீக சிந்தனையை கொண்டு அளவிட முடியாது பௌதீக சிந்தனையைக் கொண்டு எதையுமே அளக்க முடியாது ஆத்மீக விஷயங்களை பௌதிகத்தால் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது ஆன்மீக விஷயங்களை பௌதிக புலன்களாலோ பௌதிக சிந்தனையாலோ கற்பனையாலோ தத்துவ புரிந்து கொள்ள முடியாது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கூட சொல்வது உண்டு கடவுள் ரொம்ப உயர்ந்தவர் ஆனா எவ்வளவு உயர்ந்தவர் பதில் இல்ல ஆனா இங்க இருக்கு பதில் கிறிஸ்தவத்தில் கடவுள் உயர்ந்தவர் ஆனா எவ்வளவு உயர்ந்தவர் அவருடைய செயல்கள் என்ன பதில் இல்ல ஏன்னா இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை வந்து ஒரு நல்வழி பால்த்துக்காக ஒரு இறை தூதராக இயேசுறான் தோன்றினர் ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே கடவுள் உயர்ந்தவர் அவர் எப்படி உயர்ந்தவர் கடவுள் அப்படிங்கறதுக்கு விளக்கம் என்ன யாருக்கு தெரியும் கடவுள் அப்படின்னா விளக்கம் என்ன தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம் மூணு மூணு விதமான பதில் இருக்கு உபனேஷதங்கள்ல சொல்லிருக்கு கடவுள் அப்படின்னா யாரு அவருடைய ஏன் அவரை கடவுள்னு சொல்றோம் ஆண்டவர் அல்லது இறைவன் அப்படி கடவுள் அப்படின்னா மூணு விதமான டெபினேஷன் மூணு விளக்கம் இருக்கு என்னது தெரியுமா இருக்காது ந காரணம் கரணம் செவித்தியதே ந சமா அதிக சிதிஷதே பராச சக்தி விவிதை வசூயதே சாவாபிஜி ஞான பலா கிரியாச்ச ந காரணம் கரணம் செவித்தியதே ஆண்டவன் அல்லது இறைவன் கடவுள் பகவான் அவர் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே இல்லை அவருக்குன்னு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை ஆனாலும் காரணமற்ற கருணையால் இங்க தோன்றுகிறார் அதுதான் காரணமற்ற கருணை அது என்னதுங்க காரணமற்ற கருணை இப்ப நான் யாருக்கா ஒருத்தருக்கு மேல கருணை காமிச்சு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் துணிமணி வாங்கி கொடுத்தா புண்ணியம் வந்து சேரும் யாருக்காவது சேவனம் பண்ண எனக்கு புண்ணியம் இந்த ஒரு சேவைக்கு ஒரு காரணம் உண்டு நான் யாருக்காவது உதவி செய்தால் அந்த உதவிக்கு பின்னாடி காரணம் இருக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்கும் எனக்கு பேரு கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்னுடைய பாவம் போயிடும் ஆனா பகவானுடைய கருணை இருக்கு இல்லையா அது காரணமே இல்லை காரணமற்ற கருணை இதுக்குதான் சொல்ல முடியாது காரணமற்ற கருணையினால பகவான் கருணம் செவித்ததே தன் காரணமற்ற கருணையினால் பகவான் இங்கே தோன்றுகிறார் சமா சம ஈக்வல் சமமானவர் யாரும் கிடையாது நான் அதிகம் அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது நீங்க என்னைக்கு வந்து யாரா ஒருவரை அது தேவர்களோ பிரம்மா சிவன் போன்ற தேவர்களோ மாபெரும் தேவர்கள் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களையோ சாதாரண மகான்களையோ மனிதர்களையோ பகவானுக்கு சமமா நினைக்கிறீங்க இவரும் கிருஷ்ணருக்கு இவரு கடவுள் தான் இவரும் கடவுள் ஒன்னுதான் அப்படின்னு நினைத்தா அல்ல இவர் கடவுளோட உயர்ந்தவர் ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண மனிதன் அல்லது ஒரு மகான் அல்லது ஒரு தேவர்கள் பிரம்மாசிவன் போன்ற பெரும் தேவர்கள் கூட கிருஷ்ணருக்கு சமமாக கிருஷ்ணருக்கு சமமானவரு இல்ல கிருஷ்ணரை விட உயர்ந்தவங்க நம்ம தாழ்த்திட்டோம் பகவானுடைய மகிமையை நாம் குறைத்து விட்டோம் என்று அர்த்தம் அப்ப ஒருபோதும் தேவர்கள் யாரும் பகவான் நிகராக முடியாது ரைட் அப்ப முதல் பாடம் என்னது இந்த ஸ்லோகத்தில் முதல் பாடம் பகவானுடைய சக்தி எல்லையற்றது பராச சக்தி பலா கிரியாச்ச பகவானுடைய சக்தி வந்து எல்லையற்றது அது வரம்பே கிடையாது ஆதி அந்த மற்றவர் அனாதிர் ஆதி கோவிந்தா படைப்புக்கு முன்னாடி இருந்திருக்கார் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இந்த உலகத்தை யார் படிச்சு எப்படி படைச்சாங்க யார் படைச்சாங்க கடவுள் படைச்சாரு எப்படி படைச்சாரு அவர் படைப்புக்கு முன்னாடி இருந்திருக்கார் ஆதிர் கோவிந்தா அந்த கோவிந்தன் தான் சர்வ காரண காரணம் படைப்புக்கு முன்னாடி இருந்து அவர் இருக்காரு என்ன பண்றாரு தன்னுடைய அமானுஷ்யமான சக்தியினால ஒரு சிறிய அம்சத்தை கொண்டு இந்த உலகத்தை படைச்சிட்டேங்கிறார் அர்ஜுனா என் மகிமைகளை பத்தி சொல்ல என்ன இருக்கு ஒரு சிறிய சக்தியினால இந்த பிரபஞ்சங்களை நான் தாங்கி இருக்கிறேங்கிற ஒரு சிறிய போர்ஷன் தான் நான் சொன்னது அது அளவிடலாம் முடியாதுன்னா கிருஷ்ணா ரைட்டா அப்போ கடவுள் ஆண்டவன் அல்லது இறைவன் என்பவர் எல்லையற்றவர் ஆதி அந்தமற்றவர் படைப்புக்கு முன்னாடி இருந்திருக்காரு அவர் யாரும் படைக்கல அவருடைய சிறிய அம்சமான ஜீவாத்மாக்கள் நாமும் நித்தியமானவங்க நித்யோ பகவான் நித்தியமானவர் அம்சமான நானும் நித்தியமானவன் பகவான் ஆன்மீகமானவர் அவருடைய அம்சமான நானும் ஆன்மீகமானவன் ஆனா அவர்தான் நம்ம எல்லோரையும் பராமரிக்கிறார் அது பிரம்மாசிவன் போன்ற தேவர்கள் உட்பட அப்போ ஜீவனும் பரமனும் ஒரு நாளும் ஒன்றாகி விட முடியாது ஜீவாத்மா ரெண்டு தத்துவம் விஷ்ணு தத்துவம் ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா இது வந்து அனு ஆத்மா பரமாத்மா அல்லது விபு ஆத்மா விஸ்வாத்மா இந்த அகிலத்தோட ஆத்மா பரமாத்மா அப்ப பரமனுக்கு ஜீவனுக்கு என்ன வேறுபாடு ஜீவன் ஒரு ஒரு சிறிய ஒரு சிறிய துளி தான் பரமன் எல்லையற்றவர் பரமாத்மா அதான் பரமாத்மா எல்லையற்ற எல்லையற்றவர் அப்போ ஜீவனுக்கு பரமனுக்கு என்ன வித்தியாசம் ஜீவனும் நித்தியமானவர் பரமனும் நித்தியமானவர் ஜீவனும் ஆன்மீகமானவர் பரமரும் ஆன்மீகமானவர் ஆன்மீகமானவர் ஜீவனும் ஆனந்தமானவர் பரமானும் பரமாத்மாவும் ஆனந்தமானவர் இந்த ஜீவனுக்கு ஆதாரம் அவர்தான் அப்போ இந்த உலகத்துல சின்ன ஒரு பூச்சியிலிருந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒரு உயிரினத்திலிருந்து பிரம்மலோ பிரம்மா வரைக்கும் வெறும் தேவர்கள் இவங்க எல்லோருமே நாம் எல்லாமே ஜீவ தத்துவங்கள் தான் பிரம்மா உட்பட

என்னென்ன பறிச்சிட்டோம் இன்னைக்கு பகவானுடைய தனித்தன்மை ரெண்டாவது பகவானுக்கு ஜீவனுக்குள்ள வேறுபாடு இந்த உலகத்துல பிரம்மா வரைக்கும் ஜீவ தத்துவம் தான் அந்த பிரம்மா உட்பட அனைவரும் பகவானுடைய சக்தியில் ஒரு சிறிய அம்சம் தான் ஒரு சிறிய அம்சம் பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் என்ன வித்தியாசம் சில சக்திகள்ல அவங்களுடைய பவர்ல வித்தியாசம் இருக்கும் இப்போ எனக்கு வந்து என்ன வந்து ஒரு எறும்போடையோ இல்ல ஒரு பூச்சியோடையோ ஒப்பிடும் போது அந்த பூச்சிகளை காட்டிலும் எறும்பை காட்டிலும் எனக்கு ரொம்ப சக்தி இருக்கு அதோடு ஒப்பிடும்போது ஒரு ஒரு பூச்சியினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது என்னுடைய வாழ்க்கை உயர்ந்ததா இருக்கு நான் அதை காட்டிலும் உயர்ந்தவன் ஆனா என்னை காட்டிலும் உயர்ந்தவங்க தேவர்கள் ஏனா என்னை விட அமானுஷமான சக்தி பெற்றிருக்காங்க அப்ப அவரவருடைய கர்மவினை கேட்டார் போல கர்மனா தெய்வநேத்ரேன ஜேகோபதி அவரவர் கர்மவினை கேட்டார் போல சரீரம் அந்தந்த சரீரத்துக்கு போல சக்தி அந்த எனர்ஜி இந்த எனர்ஜிக்கெல்லாம் ஆதாரம் எனர்ஜி எனர்ஜி சக்திமான் சக்திமான் கிருஷ்ணா கிருஷ்ணா இஸ் நூறு சதமான சக்தி உடையவர் நூறு சதமான சக்தி அதனால யாருமே நம்ம கிருஷ்ணரோட ஒப்பிடவே கூடாது கிருஷ்ணரோட ஒப்பிடுறதோ இல்ல கிருஷ்ணரோட உயர்வான்னு நினைக்கிறதோ அது கிருஷ்ணாவுக்கு செய்யக்கூடிய பெரும் அபராதம் குற்றம் அதனால ஒருபோதும் நம்ம யாரையும் கிருஷ்ணரோட கம்பேர் பண்ணவே கூடாது கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட்லி சுப்ரீம் அதனால கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழு முதல் கடவுள் பரம புருஷோத்தமன் பிரம்மா மேலும் வலியுறுத்துறாரு பரமனும் வேறு வேறு ஒன்று அல்ல மாயாவாதியோட கூற்றையும் வந்து பிரபு பாதை கண்டிக்கிறார் மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க பரமனுக்கு வந்து ரூபம் கிடையாது அந்த பரமன் இந்த உலகத்துல வந்து என்ன மாதிரி ஒரு ரூபம் எடுத்துக்கிச்சு அப்புறம் இந்த உடலை விட்டதும் அந்த அது எடுத்து அதே போலதான் நானும்

பிரம்மத்துக்குமா பிரி பிரதிஷ்டாகம் அந்த பிரம்மம் அந்த தேஜஸ் அந்த பிரம்ம ஜோதி பகவானுடைய சரீரத்திற்கு வரக்கூடிய தேஜஸ் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை அதனாலதான் இங்க இந்த பாகவதத்துல ரெண்டாவது ஸ்கந்தத்துல பிரம்மா பிரார்த்தனை செய்தது போல பத்தாவது ஸ்கந்தத்திலேயே பிரார்த்தனை செய்ய என்ன பிரார்த்தனை செய்கவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களை புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றாரு ஏன் அரவிந்தா கவிமுக்தானினா விமுக்தமானி விமுக்தானினா என்ன அர்த்தம்னா தன்னை படிச்சவனா நடிச்சுக்கிறது நான் பெரும் பண்டிதன் எனக்கு வேதம் தெரியும் புராணம் தெரியும் என்னை அரவிந்தா கவிமுக்தமானினா தையஸ்து பாவா அவி சுத்த புத்தியா அவங்க புத்தி சுத்தமா இல்ல ஏன் அவங்க புத்தி சுத்தமா இல்ல அவங்க பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ள யார் வந்து பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளல அவங்க புத்தி சுத்தம் இல்ல இவங்க இந்த மாயாவாதிகள் இவங்க எல்லாம் ஆன்மீகவாதிகள் தான் யாரெல்லாம் மாயாவாதிகள் அருவாவாதிகள் சூன்யவாதிகள் இவங்கெல்லாம் ஆத்மா உணர படிச்சுக்கிறவங்க ஆத்மாவை படிச்சுக்கிறாங்க இந்த இயற்கையை பத்தி படிக்கிறாங்க எனக்கும் இயற்கைக்கும் சம்பந்தம் கிடையாது எனக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் சம்பந்தம் ஆன்மீக மாணவன் படித்துக் கொண்டிருந்தாலும் அவங்க பகவானி ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க புத்தி சுத்தமா இல்ல என்ன அரவிந்தா கவிமுக்தமானினா தையஸ்து பாபா அவிசுத்த புத்தியா அந்த சுத்தம் இல்லாத கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் இறைவனோடு இரண்டற விட வேண்டும் இறைவனுக்கு ரூபம் கிடையாது அவர் அருவமானவர் எனக்கும் ரூபம் கிடையாது நான் இந்த ரூபத்தை ஏற்றுக்கொண்டேன் இது பொய்யானது அந்த பிரம்மமே சத்தியம் இந்த உலகம் பொய் பிரம்ம சத்தியம் மித்யா அந்த பிரம்மமே சத்தியம் இந்த உலகம் பொய் இந்த உடலும் பொய் இங்க காணக்கூடிய அனைத்தும் போய் நான் இந்த உடலை விட்டு பிரம்மத்தோடு ஒன்றாகிவிட வேண்டும் இதுதான் அவங்களுடைய கூற்று மாயாவாதிகள் அருவாவாதிகள் கடவுளுடைய ரூபத்தை பிரம்மம் சத்தியம் தான் கரெக்ட் அந்த உலகம் பொய் தற்காலிகமானது பொய் என்ற வார்த்தைக்கும் தற்காலிகம் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு பொய்னா பொய் இல்ல இது பொய் அப்படின்னா இது உண்மை இல்லன்னு அர்த்தம் ஆனா இது எப்படி உண்மை இல்லாம போகும் இந்த ஜட உலகம் பகவான சக்தி இந்த ஜட உலகம் பகவான் பிரிந்த சக்தி கிருஷ்ணா சொல்ற இல்ல கம்மனோர் புத்திரே வச்ச அகங்காரம் அஷ்டதா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் என்னிடமிருந்து பிரிந்த சக்திங்கிறார் கிருஷ்ணா அப்ப இந்த உலகம் பொய்யல்ல தற்காலிகமானது எப்ப வேணாலும் அழியலாம் பட் ஆனா இங்க உண்மை நீர் பாக்குறோம் நிலம் பாக்கிறோம் நெருப்பு எல்லாம் காற்று எல்லாம் இருக்கு இதெல்லாம் தற்காலிகமானதை தவிர பொய் அல்ல இது பகவானுடைய சக்தி பகவானுடைய ஜடசக்தி இந்த ஜடசக்தியோடு சம்பந்தம் கொள்றதுனால ஜீவாத்மா என்ன ஆயிடுறா அகங்கார விமூடாத்மா பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்னி அப்ப இந்த ஜட இயற்கையோடு சம்பந்த சம்பந்தம் கொள்றதுனால அகங்காரத்தினால முக்குணத்தினால ஜீவன் தன்னையே கர்த்தா என்று நினைத்துக் கொள்கிறான் அந்த அகங்காரம் மேலும் அதிகரிக்கும் போது பரமனுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாம அந்த பொய் அகங்காரத்தினால அவிசுத்த புத்தி தூய்மையான புத்தி இல்லாம அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் இறைவனோட இரண்டரை கலந்துடுவேன் அப்ப கிருஷ்ணருக்கு ஏன் கருணை வாய்ந்தவர்னா அதையும் பகவான் ஏத்துக்கிறார் சரி நீங்க என்னோட இரண்டரை கலக்கணுமா வாங்க பிரம்மத்தில் ஒன்றாயிரணுமா வாங்க உண்டாயிரலாம் அதையும் கிருஷ்ணா அனுமதிக்கிற அதுதான் காரணமற்ற கருணை இப்போ பிரபுபாதர் வந்து ஒரு அழகான உதாரணம் கொடுத்தாரு அவர் உபன்யாசத்துல அவர் கிளாஸ்ல பிரபுபா என்ன சொன்னாரு இப்ப நம்ம எல்லாம் கிருஷ்ணா இருந்து வந்திருக்கோம் அது போலதான் இந்த உடல் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த உடல் வந்து அம்மாவோட இருந்து அம்மாவோட வயிற்றுல இருந்து நம்ம தோன்றுறோம் எனக்கு வெளியில வந்து இந்த உலகம் பிடிக்கல திரும்பி அம்மாவோட வயிற்றுக்குள்ள என்னால் போக முடியுமா அது சாத்தியம் இல்ல இல்லையா நான் நான் குழந்தைய அம்மாவோட நான் அம்மாவோட இருந்து குழந்தையா வெளியே வந்தேன் திரும்பி எனக்கு இந்த உலகம் பிடிக்கல இங்க காண பிடிக்கல அதனால அம்மா நான் வயிறுக்குள்ளேயே வந்துடுறேன் அப்படின்னா அது சாத்தியப்படாது ஆனா கிருஷ்ணர்கிட்ட இருந்து நம்ம தோன்றுறோம் கிருஷ்ணா வந்து எனக்கு இந்த உலகம் வேண்டாம் நான் உன்னோடு வந்து கலந்துடணும் அப்படின்னா கிருஷ்ணா அதை ஏத்துக்கிற ஆனா இந்த முக்தி வந்து பக்தர்கள் வந்து விரும்புவது கிடையாது யாரெல்லாம் விரும்புவாங்க யோகிகள் ஞானிகள் இந்த மாதிரி உள்ளவங்க இறைவனை வந்து அருபத்தன்மையாக அவ்வக்த ரூபம் அறுபது ரூபம் அவ்வக்த மூர்த்தி பகவானை தோன்றா ரூபத்தில் வழிபடுறவங்க இதை விரும்புவாங்க இது வந்து பக்தர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ற மாதிரி ஏன்னா பக்தர்களுக்கு பகவானுக்கு சேவனம் பண்றது ஆர்வம் பகவானுக்கு சேவனம் பண்றதுலாம் அதனால பக்தர்கள் இதை விரும்புறதில்லை ஆனாலும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படி அதை விரும்புறவங்களுக்கு கூட அனுமதி கொடுக்கிறார் அப்ப பகவானே தோன்றா ரூப அருமற்ற தன்மைக்கும் அவரே ஆதாரம் அவருடைய சரீரத்தின் வரக்கூடிய தேஜஸ்தான் தான் பிரம்மஜோதி அப்ப என்ன பண்றாங்க என் அரவிந்தா கவிமுக்தமானினா தையஸ்து பாவா அபிசுத்த புத்தி ஆரோக்கிய கிருச்சேன பதம் பதந்திய ஜோஷிய அப்ப பிரம்மா என்ன சொல்றாரு ஒரு வேலை ஒருவேளை ஜீவன் 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 வந்து பரமனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்ற ஆசை கொள்ளும்போது போது பகவான் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார் பகவானுடைய தெய்வீகமான ரூபத்தை ஏற்று திவ்ய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அந்த பிரம்மத்தில் இடம் ஆளாலும் அங்க போய் அவங்களால ரொம்ப நாள் இருக்க முடியாது ஏன்னா ஜீவனுடைய சுவாவம் சேவை ஆனந்தோ மை அபியாசா ஆன்மா வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கும் சேவனம் பண்றது அது பிரம்மத்துல கிடைக்காது அதனால திரும்பி அவங்க இங்க விழுந்துடுறேன் ஆரோக்கிய கிறிச்சேன பதம் பதந்தியத அப்ப பிரம்மத்துல போய் நீண்ட நாள் நாள் வாழ முடியாது ஆன்மா வந்து பிரம்மத்துல தனித்து இருக்க முடியாது ஏன்னா ஆன்மா வந்து தனித்தே இருக்க முடியாது ஆன்மாவுக்கு வந்து சேவனம் பண்ணணும் அப்போ இந்த மாயாவாதிகள் எல்லாம் தங்களை தவற அடையாளப்படுத்திக்கிறனால திரும்பி இந்த உலகத்துல விழுந்தார் அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மகா வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதர் பல்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான் போயிட்டு போயிட்டு வந்து பல பிறவிகளுக்கு அப்புறம் வாசுதேவ சர்வமிதி பகவானே அனைத்துக்கும் ஆதாரம் அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானி சுதுர்லபா ரொம்ப அரிதானவன் ரொம்ப அரிதானவன் அப்ப பாருங்க இந்த உலகத்துல பல்வேறு நபர்கள் இருக்காங்க இந்த பல்வேறு நபர்களும் பல்வேறு ரீதியில பகவான் அடைய முயற்சி பண்றாங்க பகவான் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்றாரு ஆனால் இதெல்லாம் காட்டிலும் சிறந்தது பகவானிய பக்தனா இருக்கு ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கு அதனாலதான் சைத்தன்ய சார் தாமிரத்தில் இருக்கு புக்தி முக்தி சித்தி கோய் சகோலை ஆசுன் கிருஷ்ண பக்த பக்தோ நிஷ்காமா சாந்தா அஞ்சு விதமான நபர்கள் புக்தியை விரும்புறவங்க முக்தியை விரும்புறவங்க சித்தியை விரும்புறவங்க புத்தி புக்தி முக்தி சித்தி கோய் சகொலை ஆசுன் இந்த மூணு பேருக்கும் ஆசை இருக்கு யாருக்கெல்லாம் புக்தி பு புக்தி அப்படின்னா புலன்ப வாழ்க்கை இந்த ஜட உலகத்துல வசதி விரும்புறவங்க எனக்கு சொத்து வேணும் வீடு வேணும் காரு வேணும் பங்களா வேணும் இதை விரும்புறவங்க புக்தி காமி புக்தி அவனுக்கு ஆசை இருக்கு என்னது இந்த உலகத்தை அனுபவிக்கணும் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க இப்ப நம்ம பேசுன மாதிரி இருந்து விடுபடணும் எனக்கு வந்து பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடணும் நான் முக்தி முக்தியை அவங்களுக்கு ஆசை அவங்களுக்கு என்ன ஆசை ஞானிகளுக்கு முக்தி அடையணும் சரி சித்தர்களுக்கெல்லாம் என்ன ஆசை யோகிகளுக்கெல்லாம் அஷ்டமா சித்தி அடையணும் அனிமா லஹிமா இஜிதா ஒஜிதா பிரார்காமியா பிராராப்தி இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு அப்போ பௌதிகவாதிகளுக்கும் ஆசை இருக்கு ஞானிகளுக்கும் ஆசை இருக்கு யோகிகளுக்கும் ஆசை இருக்கு ஆனா கிருஷ்ண பக்த நிஷ்காமா ஒரு தூய்மையான பக்தனுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது அதையே அவன் முழு திருப்தியோட சந்தோஷமா இருக்கார் காரணம் அவர் பகவானுடைய திருப்பாதங்களை மட்டுமே சரணிச்சிரு திருப்பாதங்களை பற்றி பகவானுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு பக்தியை சேவனம் செய்யக்கூடிய பக்தி சேவை பண்ணக்கூடிய ஒரு தூய்மையான கிருஷ்ண பக்தனுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது நிஷ்காம நிஷ்காம எந்த ஒரு ஆசையும் அந்த மாதிரி பக்தர்களை காண்பது அரிது நமக்கெல்லாம் கூட ஆசை இருக்கு ஆனாலும் தப்போ ஒண்ணு இல்லை ஏன்னா நம்ம சரியான பாதையில் இருக்கோம் அந்த பௌதிக ஆசைகள் இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ண நம்ம தூய்மை அடைஞ்சிட்டே வருவோம் அப்புறம் ஒரு சமயம் அந்த அந்த நிஷ்காம பக்தர்கள் கலங்கம் பக்தன் நிஷ்காம பக்தருடைய சேவனத்தில் நாம ஈடுபடும் போது ஆச்சாரியனுக்கு குருவுக்கும் வைஷ்ணவருக்கும் தூய்மையான செய்து செய்து இருந்து கேட்டு 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 நம்மை போல உள்ள சகாம பக்தர்கள் சர்வகாம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்க எல்லாத்தையும் விரும்பக்கூடிய நம்மை போல உள்ளவங்களும் படிப்படியாக நிஷ்காம பக்திங்கிற தளத்துக்கு நம்ம வாழ்க்கை லட்சியம் இருக்கு மனித வாழ்க்கை லட்சியம் நிஷ்காம பக்தி கலங்கம் இல்லாத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யக்கூடிய பக்தி அது நிஷ்காம பக்தி அந்த தளத்துக்கு நான் உயரணும்னா அந்த நிஷ்காம பக்தனோடு சங்கம் கொள்ளணும் அதுதான் சத் சங்கம் பக்தர் சங்கம்னா என்னன்னா கலங்கம் இல்லாத பக்தனுடைய சங்கத்தில் வந்து அவங்க சேவனம் பண்றது அவங்க கிட்ட இருந்து கேட்கறது அவங்க எழுதியதை படிக்கிறது பிரபு பாடி புத்தகங்கள் வாசிக்கிறது குருமார்களுக்கு சேவனம் பண்றது அவங்க உபதேசத்தை கேட்கறது இதே பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்மை போல உள்ள வீழ்ந்த ஆன்மாக்களும் படிப்படியா நிஷ்காம பக்திங்கிற தளத்துக்கு உயரும் அதுதான் நம்ம கோ நம்ம எதை நோக்கி பிரயாணம் பண்ணணும் ஒரு கிருஷ்ண பக்தர் நிஷ்காம பக்தியை நோக்கி பிரயாணம் பண்ணணும் இதுக்கடையில நிறைய தடங்கல்கள் வரும் ஒரு பக்தன் பக்தியில முன்னேற்றத்துக்கு நிறைய தடங்கள் வரும் பௌதிக ஆசை வரும் புலன்ப பிரவிஷயங்களில் புலன்கள் புலன்ப விஷயத்தை நோக்கி ஓடும் மனம் வந்து சஞ்சலமாகும் எதிர்ப்புகள் வரும் மாயை வந்து பரிச்சை பண்ணும் பகவானும் பரிச்சை வைப்பாரு இதெல்லாம் கடந்து வந்தது நிஷ்காம பக்திங்கிற தளத்தேடி அதுதான் உயர்ந்தது நிஷ்காம பக்தி அப்படி பல்வேறு பக்தர்கள் இந்த பூமியில் பகவானுக்கு சேவனம் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது ரொம்ப எளிமையான பக்தி நமக்கு கொஞ்ச நாளாக வந்து ஜெகநாதருடைய கதையெல்லாம் பேசிட்டு வந்தோம் பூரி ஜெகநாதர் கோயிலில் பக்தர்கள் வந்து எந்த அளவுக்கு பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுவாங்க ஜெகநாதர் எப்படி அந்த பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க இந்த கதையெல்லாம் படித்தோம் அப்போது ஜெகநாத பூரியில் பெரிய சமையலறை இந்த உலகத்திலே வந்து பெரிய சமையலறை சமையலறை வந்து ஜெகநாதருடைய கிச்சன் சமையிலை அந்த சமையல் அறையில ஜெகநாதருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து அறுபத்தி நான்கு அறுபத்தி நாலு முறை அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அறுபத்தி நாலு முறை அறுபத்தி நாலு முறை பகவானுக்கு ஐம்பத்தாறு வகையான பதார்த்தங்கள் ஐம்பத்தி ஆறு வகையான பதார்த்தங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அறுபத்தி நாலு முறை நிவேத்தனம் செய்வாங்க அதுல ஒரு பக்தர் இருந்தாரு சிவ மகாபாத்ரா அப்படின்னு அவருடைய பேர் வந்து அவர் அந்த அந்த பக்தர் பேரு சிவமகாபாத்திரம் இந்த சிவமகாபாத்திரம் என்ன பண்ணுவார்னா ஜெகநாதருக்கு சப்பன் போகா தயாரிக்கிறவர் ஜெகநாதருக்கு வந்து முறுக்கு சீடை பருப்பி காஜா பால்கோவா ரசகுல்லா அந்த மாதிரி விதவிதமான பதார்த்தம் தயாரிக்கும் கிச்சன்ல இருந்து சேவன பண்றார் ரொம்ப எளிமையானவர் பெரிய எல்லாம் கிடையாது அப்படியே வேதங்கள் புராணங்கள்லாம் கரைச்சு குடிச்சு அப்படி ஸ்லோகமெல்லாம் அருவி மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை சிம்பிள் ரொம்ப எளிமையான பக்தர் அவருக்கு ஜெகநாதர் மேலே அன்பு நான் ஜெகநாதருக்காக குக் பண்ணுறேன் என்னுடைய சேவை வந்து என்னுடைய புலன்கள் மனதை எல்லாம் ஜெகநாதருடைய சேவைக்கு அவருக்கு சப்பன் பூவை தயாரித்து கொடுக்கு ப பலகாரம்லாம் செய்வார் பலகாரம் செஞ்சிட்டா பிராமணர்கள் தான் போய் நிவேத்தனம் பண்ணுவாங்க ஐம்பத்தாறு வகையான பதார்த்தம் நிவேத்தனம் செய்து கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் போய் பிராமணர் நிவேத்தனம் பண்ணுவாங்க மீதி உள்ள சில மீதி சாமான்கள் மீதி இருந்ததுன்னா அதை கொண்டு கூடுதலாக எக்ஸ்ட்ரா சில பதார்த்தங்கள் பண்ணுவார்

உனக்கு வந்து நான் ஐம்பத்தாறு வகையான பதார்த்தம் நிவேதனம் பண்ணி கொடுத்த அது பிராமணர்களை நிவேதனம் பண்ணாங்க இது கொஞ்சம் கூடுதலா நான் பிரசாதம் பண்ணிருக்கேன் இதை கருட சம்பத்து கிட்ட நின்னுட்டு பிரார்த்தனை பண்றாரு அப்ப இது பிராமணர்களை நோட் பண்ணிட்டாங்க பாண்டாக்கள் பிராமணர்களை நோட் பண்ணிட்டு இவன் யாரு நிவேத்தனம் பண்றதுக்கு நிவேதனம் பண்றது நாங்க இருக்கோம் இல்ல தான் நிவேதனம் பண்ணணும் நாங்க வேத மந்திரம் எல்லாம் சொல்லி மந்திரங்கள்லாம் பாராயணம் செய்து நாங்க நிவேதனம் செய்வோம் நீ நிவேதனம் செய்த எப்படி பகவான் ஏத்துக்குவாரு அப்போ ஒரு நாள் சிவ பார்த்தட்ட வந்து சொன்னாரு நீ பண்றது தப்பு நாங்க தான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் நாங்கள் மந்திரம் எல்லாம் சொல்லி கோயில் போய் உள்ள போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் நிவேத்தனம் பண்றோம் நீ எப்படி நிவேதனம் பண்ணலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு உனக்கு மந்திரம் ஒன்றும் தெரியாதே அப்ப நீ நிவேதனம் செய்வதே பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு நீ என்ன நிவேதனம் செய்தாலும் அதை பகவான் ஏற்றுக்க மாட்டாரு இப்படிலாம் சொல்றாங்க யாரு அங்க உள்ள அந்த பிராமணர்கள்லாம் அப்ப இவருக்கு என்னன்னா இவங்க என்னன்னாலும் சொல்லட்டு இவங்க என்ன சொன்னாலும் சரி நான் இவங்களுக்கு கோயில்ல என்ன நிவேதனம் பண்ணுமோ அது கொடுத்துட்டேன் மீதி உள்ள கொஞ்சம் உள்ள மாவு சர்க்கரை இதெல்லாம் வச்சு ஒன்னு ரெண்டு பிரபரேஷன் பதார்த்தங்களை தயார் பண்ணிட்டு அவர் போய் ஜெகநாதருக்கு நிவேதனம் பண்றார் அப்படி அவர் ஜெகநாதருக்கு நிவேதனம் பண்ணும் இவங்க எல்லாம் அவர் கேலி பண்ணுவாங்க ஒரு பிரசாதம் இதன்னு கிடையாது இதை ஒண்ணு ஜெகநாதர் ஏத்துக்க மாட்டாரு இது நாங்க ஒன்னும் கோயிலுக்குள்ள போய் நிவேதனம் பண்ணல இவர் சும்மா அங்க கருணாசி பண்றாரு அதை ஹானர் பண்ணிக்கிறார் அவர் அதை நிவேதனம் செய்துட்டு அந்த பிரசாதத்தை அவர் சாப்பிட்றாரு அப்ப என்ன பண்றாங்க இந்த பாண்டாக்கள் இந்த பூஜாரிகள்லாம் போய் ராஜா புருஷோத்தம் தேவா அப்ப வந்து புருஷோத்தம் தேவா பூரியோட மன்னரா இருந்தார் ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த சிவ பாத்ரா இருக்காரு சிவ மகா பாத்ரா இவர் வந்து கிச்சன்ல வந்து சர்வீஸ் கொடுத்தோம்னாங்க இவர் ஐம்பத்தாறு வகையான பதார்த்தம் பண்ணாரு மீதி உள்ளதெல்லாம் வச்சு நாலு நாலஞ்சு பதார்த்தங்களை கூடுதலா கூட பண்ணிட்டு எங்ககிட்ட கொடுக்காம அவர் அங்க போய் நிவேத்தனம் பண்றாரு கேட்டா அது ஜெகநாதர் ஏத்துக்குவாருங்கிறாரு இதெல்லாம் என்னது இது வந்து கோயிலுடைய சட்டத்திலேயே கிடையாது இவர் பண்றதை எப்படி பகவான் ஏத்துக்குவார் நீங்க வந்து இவருக்கு தக்க பாடம் போகட்டும் இவரை வந்து நீங்க நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிற நாங்க பல தடவை சொல்லிட்டு இப்படி பண்ணாத உங்களுக்கு கோயில்ல வந்து நாங்க தான் போய் நிவேதனம் பண்ணணும் நாங்க பண்ணத பகவான் ஏத்துக்குவாரு பலமுறை சொல்லிட்டோம் இவர் கேட்க மாட்டேங்கிற அதனால தான் அவருக்கு தக்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ராஜா என்ன பண்ணாரு சிவா பாத்திரா கூப்பிட்டாரு நீ பண்றது உண்மையா இந்த மாதிரி பூஜாரிகள்லாம் வந்து உண்மையில புகார் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க நீ வந்து நிவேதனத்துக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கூடுதலா ரெண்டு மூணு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அங்க நின்று நீ வந்து கருணர் சபத்துக்கு முன்னாடி நிவேதனம் பண்றியாமா இது எப்படி பண்ணலாம் உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ என்ன செய்யலாம் நீ இதெல்லாம் பண்ணலாமா நீ உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவர் அப்படி ஜெயில போட்ட நீ பதில் சொல்லல நான் உன்னை ஜெயில போட்டுருவேன் அவர் சொன்னாரு நான் அன்போடு பகவானுக்கு கொடுத்தேன் பகவான் அதை ஏத்துன்றாரு அதை நான் பிரசாதமா ஏத்துக்கிறேன் உனக்கு அந்த அளவுக்கு அகங்காரம் வந்துருச்சா அப்படின்னு அவரை பிடிச்சு ஜெயிலில் போட்டார் யாரு புருஷோத்தம் தேவா அந்த சிவ மகாபாத்திர பிடிச்சு அடைச்சிட்டார் ஸோ ஜெயிலில் அடைச்ச உடனே இவர் பிரார்த்தனை பண்றாரு எம்பெருமானே ஜெகநாதா நான் என்ன தப்பு பண்ணேன் என் மேல என்ன என்ன தவறு இருக்கு நான் பூஜாரிகளுக்குண்டான நிவேதனத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவங்க பிராமணர்கள் உள்ள போய் நிவேதனம் பண்றாங்க வேத மந்திரம் எல்லாம் பாராயணம் பண்றாங்க எனக்கு மந்திரம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது நான் என்ன என்ன எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்து என்னுடைய அன்பு பக்தியினால உங்களுக்கு நான் நிவேத்தனை பண்ணணும் என்னுடைய அன்போடு பக்தியோடு நான் உங்களுக்கு நிவேத்தன பண்ண நினைச்சது தப்பா நீங்க பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கீங்க பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதி தாதகம் பக்தி உபகரதம் எனக்கு யாரு அன்போடு பக்தியோடு ஒரு இலையோ காயோ பழமோ கொடுக்குற ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க அப்படிதான் நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து வேத மந்திரம் எல்லாம் பாராயணம் செய்து இப்படி எல்லாம் பண்ணாதான் ஏத்துக்குவேன் சொன்னீங்களா இல்லையே கோயிலில் சில ரூல்ஸ் பாலோ பண்றாங்க அது ஓகே அவங்க பிராமணர்கள் அந்த சட்டத்திட்டத்தை பின்பற்றுறாங்க எனக்கு வந்து மந்திரம் எல்லாம் தெரியாது எனக்கு உங்க மேல அன்பு நான் அன்போடு பக்தியோடு கொடுத்ததை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்பினேன் ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க பகவத்கீதையில யார் ஒரு எனக்கு அன்போடு ஒரு இலவ காயோ பழமோ கொடுக்குறான்னு ஏத்துக்கிறேன் ஆனா நீங்க என்னாச்சு இப்போ அப்ப உண்மையிலுமே என்னுடைய நிவேத்தனத்தை நீங்க ஏத்துக்கலையா என்னுடைய பக்தியை நீங்க ஏத்துக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலில் அவரை போட்டோன்னு அங்கே உட்காந்து ஜெயிலில் அப்படியே அழுற அழுது அப்படியே மயங்கிடுற என்னுடைய என்னுடைய பக்தியும் என்னுடைய நிவாரணத்தையும் ஒருவேளை பகவான் ஏத்துக்கலையோ எதுவே அது பகவானை விருப்பம் அவர் தான் சொன்னார் கீதையில அன்போடு கொடுத்தா நான் ஏத்துக்குவேன்னு நான் அன்போடு செஞ்சேன் இப்ப எனக்கு அது பாக்கி இல்லை எனக்கு இப்ப போய் இப்ப போய் என்னால் கிச்சனில் போய் சமைக்க முடியல ராஜா வந்து ஜெயிலில் போட்டார் என்ன ராஜா வந்து ஜெயில போட்டாரு என்ன என்னால இப்ப போய் கிச்சன்ல சமைக்க முடியாது சோ இதுவும் பகவான் ஏற்பாடு ஒருவேளை அவர் நான் செய்யறது விரும்பலையோ ஒருவேளை எனக்கு 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 பகவான் மேல பக்தி இல்லையோ அன்பு இல்லையோ அப்ப நான் செய்யறத பகவான் விரும்பலையோ எதுவா இருந்தாலும் அவர் விருப்பம்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டார் சாப்பிட ஒன்னும் இல்ல சாப்பிடாம ஏன்னா அவர் ஜெகநாதுடைய பிரசாதம் சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாச்சு ஜெகநாவுடைய பிரசாதம் சாப்பிடல அவர் சாப்பிடாம அப்படியே ஜெகநாதுடைய திருப்பாதைகளை நினைத்து கொண்டு அப்படியே மயங்கிட்டார் அப்ப அவர் கனவுல ஜெகநாதர் வந்தார் பகவான் வந்தார் பாவ கிராகி ஜனார்தனா பாவம் பக்தனுடைய பாவம் அறிந்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார் ஜெகநாதர் வந்தாரு சிவமகாபாத்ரா டோன்ட் வரி கவலைப்படாதே நீ நிவேதனம் செய்ததை நான் ஏற்றுக்கொண்டேன் ஒரு நாளும் உன் நிவேதனத்தை நான் நிராகரிச்சதில்லை நீ அன்போட செய்து எனக்கு கொடுத்திருக்க நான் ஏத்துக்கிட்டேன் கவலே உன்னுடைய நிவேதனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் கனவுல வந்து சொல்றேன் சில வேலையில் பகவான் கனவுல தோன்றுவார் தூய்மையான பக்தருடைய கனவுல தோன்றி அவங்க கிட்ட அன்பு நிறைய நிறைய பக்தருடைய வாழ்க்கையில பகவான் கனவுல தோன்றி நிறைய உன்னதமான விஷயங்களை வெளிப்படுத்துவார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதர் மாதவேந்திரபுரி பல்வேறு பக்தருடைய இந்த ஜெகநாதருடைய கதையிலேயே எவ்வளவு பக்தருடைய கனவுல பகவான் தோன்றுறான்னு பார்த்தேன் அப்போ தூய்மையான பக்தர்களுக்கு பகவான் அவரோட வந்து அன்பு பரிமாற்றம் செய்யறார் அப்ப அந்த கனவு வந்து வெறும் சாதாரணமான கனவு அல்ல அங்க பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய அவருடைய அன்பு அவருடைய வழிகாட்டுதல் வந்து கனவுலையும் பகவான் தோன்றி செய்யாரு பக்தர்கள்ட்ட பல்வேறு பக்தர்களுக்கு அப்படிதான் அவர் நிலையை புரிஞ்சிருக்காரு அப்ப கனவுல ஆச்சாரியர் வராரு பிரபுபாதர் வராரு பகவான் வராருன்னா பெரும் பாக்கியம் அவங்க நேரில் தரிசனம் பண்ண போலதான் நம்ம கிருஷ்ண உணர்வோடே இருக்கும்போது கிருஷ்ணகைய நினைவுலேயே அவருக்கு சேவனை பண்ணி பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து புஸ்தகம் பாகவதம் எல்லாம் வாசி போது நம்ம தூக்கத்துல பகவான் வருவார் நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவார் அதனாலதான் பிரபுபார் என்ன சொல்றாரு ஒரு இடத்துல ஒரு பக்தர் கேட்டார் பிரபுபாட்ட அவருடைய சீடர் கேட்டார் பிரபுபார் கிருஷ்ண பக்தர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல இருக்கு ஒரு கிருஷ்ண ஒரு பக்தன் இருபத்தி நாலு மணி நேரத்துல கிருஷ்ண உணர்வுல இருக்குங்கிறீங்க தூக்கத்துல எப்படி இருக்க முடியும் கேட்டார் ஒரு சீடர் கேட்டார் ஒரு சீடர் கேட்டாரு பிரபுபார் நீங்க நீங்க வந்து சொல்றீங்க ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும் அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி அவர் கிருஷ்ண உணர்வுல இருக்காரு தெரிஞ்சுக்கிறது அதுக்கு பிரபா சொன்னாரு ஒருத்தன் விழித்திருக்கும் வேலையில கிருஷ்ணருக்கு சேவனம் செய்யும் போது அவருக்கு உறக்கமும் கிருஷ்ணருடைய நினைவுல தான் இருக்கு நம்ம காலையில் எழுந்ததிலிருந்து நாமும் ஜபித்து பாகவதம் படிச்சு வைஷ்ணவருக்கு சேவனம் பண்ணி பகவானுக்கு சேவனம் பண்ணி பகவத் கதைகள்லாம் கேட்டு தூங்கும் போதும் கிருஷ்ணருடைய நினைவுள்ளார் அப்ப அந்த பக்தன் உறக்கத்திலும் கிருஷ்ண உணர்வுலேயே இருக்காரு அவர் கணவுல பகவான் தோன்றுவார் ராஜாரியன் தோன்றுவார்

புத்தி அதுவும் நான் மனதையும் புத்தியும் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வு நிலைநிறுத்தும் போது என்னுடைய தூக்கத்திலேயே நான் கிருஷ்ண உணர்வு இருக்க முடியும் அதனாலதான் பக்தருக்கும் பக்தர் அல்லாதவங்க என்ன வித்தியாசம்னா பக்தர்கள் திடீர்னு எழுந்திரிச்சு ஏதோ ஏதோ ஒரு கனவு வந்து கிருஷ்ணா அப்படின்னு விழிப்பு வரும் சிலப்ப கனவுல ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சப்தம் கேட்டாலோ ஏதோ ஒரு பயம் வந்துட்டோ தடா நெரிஞ்சு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுவோம் பக்தர்கள் ஐயோ அம்மான்னு கத்தி கோச்சல் போடுவான் இதுவே இந்த கான்சியஸ் உணர்வு தான் எப்படி இப்ப நான் நடந்து போறேன் என் கால தடிக்கு கீழே விழுது அப்ப நான் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா அது கான்சிய கிருஷ்ண உணர்வு பிராக்டிஸ் பண்ண பண்ண நான் வரும் ஜபிச்சிட்டே இருக்கும்போது இப்படி இங்க இடிச்சுட்டேன் அரே கிருஷ்ணா இடிச்ச உடனே மீன்ஸ் என்னுடைய கான்சியஸ் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு நான் கிருஷ்ணன் மேல என் உணர்வை வளர்க்க வளர்க்க ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது என்ன அறியாமே என்னுடைய மனது கிருஷ்ணாடைய கிருஷ்ணாவுடைய திருப்பாதத்தை நினைக்க ஆரம்பிச்சு அது பயிற்சி பண்றதுல இருக்கு ஆனா பயிற்சி பண்ணாதவங்க ஐயோ அம்மா இடிச்ச ஐயோ அம்மாட்டும் ஐயோ இடிச்சிட்டனே அப்ப என்ன செய்ய கான்சியஸ்னஸ் இன்னும் பர்ஃபெக்ஷன் ஆகல என் கிருஷ்ண உணர்வு இன்னும் பக்குவப்படல ஆனா பக்குவமான கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணுவாங்க எல்லா சொல்லும் கிருஷ்ணரையும் நினைச்சுட்டு இருப்பாங்க அப்ப இந்த சிவ மகாபாத்திராவை ஜெயிலில் போட்டாங்க இல்லையா அவர் அங்கேயும் கிருஷ்ணரை நினச்சிட்டு இருக்காரு ஒரு பக்தனுக்கு என்ன பிரச்சனை அவர் எங்க இருந்தாலும் கிருஷ்ணன் நினைப்பார் இதுதான் மகாதேவர் வந்து பார்வதி தான் சொல்றாங்க எங்கே ஆறாவது ஸ்கந்த பாகவதத்தில் சித்திரகேதுவை வந்து பார்வதி தேவி சபிச்சிடுறாங்க நீ ஒரு ஒரு ரசு ராட்சசனா போவனு சபிச்சுடுறாங்க மகாதேவர் சொல்றாரு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ராட்சசனா போ சபிச்சாலும் அவர் கிருஷ்ணதான் நடிச்சிட்டு போறாரு நாராயண சர்வே நான் குதக்ஷன நரகேஷு ஸ்வர்கேசு அத்த தர்சன ஒரு நாராயண பராயண நாராயணுடைய பக்தன் கிருஷ்ண பக்தன ஸ்வர்க்கத்துல போட்டாலும் சரி நரகத்துல போட்டாலும் சரி பூலோகத்துல போட்டாலும் சரி அவர் அங்கு கிருஷ்ண நாமத்தை கிருஷ்ண பக்தி பண்ணிட்டுதார் அந்த அளவுக்கு அவங்க பகவான் மேல பற்றுதலை கொள்றாங்க அப்ப சிவ மகாபாத்திர ஜெயில போட்டாலும் அங்க ஒரு பகவான் நினைச்சிருந்தார் பகவான் வந்தார் ஜெகநாத் சொன்னார் டோன்ட் வரி நான் இருக்கேன் நீ நிவேதனம் பண்றதுதான் இருக்கேன் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து அப்ப ஜெகநாத் உறுதிப்படுத்திட்டாரு நான் நிவேதனம் பண்றது ஏத்தினர் அதே ராத்திரி பூரியோட ராஜாவுடைய கனவுலே வந்தார் புருஷோத்தம் தேவாவோட கனவு ஏ புருஷோத்தம் தேவா அந்த சிவமகாபாத்திரா கலங்கமில்லா பக்தன் அவர் நிவேதனம் செய்ததை நான் ஏற்றுக்கொண்ட உடனே அவர் ரிலீஸ் பண்ணும் அவர் உடனடியாக விடுதலை செய்து என்னுடைய சேவையில் ஈடுபடுத்தி உனக்கு என்ன தைரியம் அப்பேற்பட்ட நீ அடைச்சி வச்சிருக்க ராஜா ஓடி வந்தார் ராஜா ஓடி வந்து சிவ மகாபாத்திர பாதத்தில் விழுந்தார் என்ன குற்றம் செய்துட்டேன் உங்களுடைய மகிமை அறியாமல் நான் செய்தது பிழைதான் நான் செய்த பெரும் குற்றம் கை செய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கூட்டிட்டு வந்து அவரை சேவனத்தில் ஈடுபட்டேன் திரும்பி வளர்க்கும் போல அவர் ஐம்பத்தாறு வயதான பதார்த்தங்களை நிவேத்தனம் செய்து கூடுதலாக ரெண்டு மூணு பதார்த்தம் செய்து பகவானுக்கு நிவேதனம் செய்வார் அப்போ பகவான் வந்து பிறப்பை அடிப்படைய அல்ல இவர் பிராமண குலத்துல பிறந்திருக்காரா வேதம் முதலா படிச்சிருக்காரா இவர் வந்து பூண்டல் போட்டிருக்காரா அப்படின்னா இவர் ஏற்றுக்குவேன் பக்தி இல்லாதவங்க நிவேத்தனம் பண்ணால் ஏற்றுக்க மாட்டார் கிருஷ்ணா வந்து பக்தி தான் பாக்குறார் பக்தி ததகம் பக்தி பகிரதம் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரேஜி ததகம் பக்தி பகதம் ரெண்டு தடவை பக்தி சொல்றார் கிருஷ்ணா அதனால பக்தன் என்பது பக்தன் என்ற நிலைக்கு வந்து பிறப்போ உயர்ந்த குல பிறப்போ வேத மந்திர பாராயணமோ அல்லது நான் வந்து தத்துவ உச்சாரணம் பண்றேன் இதெல்லாம் ஒரு 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 குவாலிபிகேஷன் நல்லது அதனால வந்து நம்ம அவங்களை வந்து சிலப்ப பிராமணர்களை குறைத்து பேசத அர்த்தம் இல்லை நாம் அந்த நிலையில் கர்வம் கொள்ளக்கூடாது என்பதுதான் முக்கியம் ஆஹ் நாங்க பிராமணர்கள் நாங்க தான் செய்யணும் கர்வம் கொள்ளக்கூடாது தற்பெருமையும் கர்வம் கொள்ளக்கூடாது அந்த தற்பெருமையும் கௌர் கர்வம் இருந்தால் அந்த நிவேதனத்தை பகவான் ஏற்றுக்க மாட்டார் என்னுடைய நிவேதனம் நான் பகவானுக்கு ஒரு சேவனம் செய்தேன் அந்த சேவனத்தில் நான் செய்தேன் என்ற தற்பெருமையும் கௌரவம் கர்வமும் இருக்குமானால் அந்த சேவனத்தை பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் இந்த சேவை என்னோட ஆச்சாரியனுடைய திருப்பானத்துக்கு அர்ப்பணித்தேன் ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம் பகவானை கருணையால் நடந்தது நான் வெறும் கருவிதான் நான் அன்போடு செய்தேன் என் பகவானுக்காக என் ஆச்சாரியனுக்காக நான் செய்தேன் இதில் என்னுடைய தற்பெருமையோ கர்வமோ அல்ல இது பகவானுக்காக இதுதான் அடையாளம் பகவானுடைய கருணையை பெறுவதற்கு பகவானுடைய என்ன என்ன தகுதி இங்க சொல்ற இல்லையா நாரத மகிழ்ச்சி ஓ சிறந்த முனிவரே பெரும் முனிவர்கள் ஜட ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு புலன்களின் தொல்லையற்ற நிலையை அடையும் பொழுது பகவானை அவர்களால் அறிய முடியும் அப்ப பகவானை அறிவதற்கான தகுதி என்ன நான் பௌதிக கழகத்திலிருந்து விடுபட்டு இந்த பௌதிக ஆசையெல்லாம் இருக்க பௌதிக ஆசை பற்றுதல் பதவி பிறப்பு உயர்ந்தகுல பிறப்பு இதெல்லாம் தூக்கி போடணும் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சேவகனுடைய சேவகனுடைய சேவகிற நிலையில செயலாற்றும் போதுதான் பகவானுக்கு வெளிப்படுத்துவார் அப்போ பகவான் தன்னை நமக்கு வெளிப்படுத்தணும்னா பகவான் அவரை நமக்கு வெளிப்படுத்தணும்னா நான் சேவகனுடைய சேவகனுடைய சேவகனா இருக்கணுமே தவிர நான் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது அப்போ ஒரு பிறப்பு என்னவா இருந்தாலும் சரி அவர் குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி பிராமண குலத்துல பிறந்த சரியான பயிற்சி இருந்து நல்ல ஆச்சாரியருக்கு சேவனம் பண்ணி நல்ல பக்தருடைய சாதுக்களுடைய வழிகாட்டுதல ரொம்ப பணிவா அடக்கமா சேவனம் பண்ணும்போது அந்த பணிவும் அடக்கமான தான் பகவான் ஏற்றுக்கொள்றாரு அந்த மாதிரி மனோபாவத்தில் செய்யக்கூடிய தான் பகவான் ஏற்றுக்கொள்றாரே தவிர தற்பையும் கர்வம் கொண்டு செய்யக்கூடிய சேவையை பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் தன்னை வெளிப்படுத்தவும் மாட்டார் இல்லை என்றால் அர்த்தமற்ற தர்க்கங்களால் அனைத்தும் நிலை குளிர்ந்து பகவான் நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுவார் சிம்பிள் ரொம்ப அழகா சொல்லிட்டார் அப்ப வீணா தர்க்கம் செய்யறது கடவுளைய முன்னாடி வர சொல்லுங்க நீங்க சொன்னாதான் நீங்க காமிச்சாதான் நம்புவேன் இல்ல இந்த புராணத்துல அப்படி இருக்கு அதுல இப்படி இருக்கு சும்மா சாஸ்திரம் படிச்சு தர்க்கம் பண்றது வாதம் செய்யறது பிரதிவாதம் பண்றது அப்புறம் கற்பனை பண்ணிக்கிறது தத்துவங்களை இதெல்லாம் ஒண்ணு உதவ என்ன உதவும் நமக்கு பணிவாக சேவகனுடைய சேவகனுடைய சேவகனா இருந்து பக்தர்களுக்கு சேவனம் செய்து செய்து ஆச்சாரின் கேட்டாதான் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார் இல்லாட்டி பகவான் என்னைக்குமே புரியாத புதிராதா இருப்பார் நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம் செல்வம் இருக்கலாம் பெயர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் பாண்டித்தியம் இருக்கலாம் என்ன நாள் இருக்கலாம் நான் திலக்கம் போட்டுக்கலாம் துளசி மாலை போட்டுக்கலாம் வைஷ்ணவன் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்கிட்ட பணிவு இல்லை என்றால் நான் வந்து பகவானுடைய பக்தர்களை சரணாகதி பண்ணவில்லை என்றால் பகவான் எனக்கு என்னைக்குமே புரியாத புதிரா அவருடைய மகிமையில புரிந்து கொள்ளவே முடியாது என்ன முயற்சி பண்ணால் வாய்ப்பே இல்லை அதனால இங்க சொல்றாரு மகாரத மகரிஷிட்ட பிரம்மதேவர் இந்த குணங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பௌதிக ஆசை பௌதிக பற்றதெல்லாம் துறந்து யாரோ ஒரு வந்து யாருடைய மனது வந்து தெளிவாக தெளிந்த நீரோடைய போல இருக்கிறதோ அந்த மனதில் பகவான் குடி கொண்டிருப்பதை அவர்களால் உணர முடியும் இப்ப நம்ம எல்லா இதயத்திலும் கிருஷ்ணர் இருக்கார் நம்ம எல்லோருடைய இதயத்தில் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்கார் நம்மளால ஏன் உணர முடியல அவ்வளவு அழுக்குகள் இருக்கு அந்த அழுக்குகள்லாம் போகும்போது தெளிந்த நீரோடைய போல பகவான் நமக்கு தரிசனம் கொடுப்பார் எப்படி தெளிந்த நீரோடையில போனா அப்படியே உள்ள உள்ளதா அப்படி டிரான்ஸ்பரண்டா தெரியும் நல்ல தண்ணி வந்து பியூரா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த கொரோனா காலத்துல யமுனா நதி வந்து கிளீன் ஆயிடுச்சு ஏன்னா யமுனா நதியுடைய மகிமை அறியாமல் தொழிற்சாலையுடைய கழிவுகள் ஜனங்களுடைய கலந்து யமுனா சாக்கடை ஆக்கிட்ட இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஜனங்களை எல்லாம் பிடிச்சி பகவான் உள்ள போட்டு லாக்டவுன் பண்ணிட்டார் யமுனா நதி கண்ணாடி போல மாறியது அப்ப கண்ணாடி உள்ள உள்ள கூழாங்கற்கள் கற்கள் எல்லாம் தெரியுற அளவுக்கு பியூரிட்டிடுச்சு தூய்மையாயிடுச்சு அது எப்படி மனுஷங்களை உள்ள போட்ட உடனே அது சுத்தமாயிடுச்சு அப்ப மனிதர்கள் எங்க மனிதருக்குள்ள அவ்வளவு அழுக்கு அந்த உள்ள அழுக்குதான் வெளியில வந்தது எல்லாத்தையும் அசுத்தப்படுத்து இயற்கையை அசுத்தப்படுத்துறது நதிகளை அசுத்தப்படுத்து எல்லாம் திருப்திக்காக அது போல என்னுடைய ஹிரதயத்துல கலங்கங்கள் அதிகமா இருக்கும்போது உள்ள பரமாத்மாவை என்னால உணர முடியாது முதலாவது நான் ஆன்மாங்கிறதே உணராம இருக்கும் அது அது பெரிய பிரச்சனை ஜீவன்களாகி நம்ம நான் ஆன்மாங்கிறதே உணராமல்ல உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப முதல்ல என்னுடைய ஆன்மாவை நான் உணர்ந்து ஆன்ம தளத்தில் செயலாற்றும் பொழுதுதான் நன்மைக்காக செயலாற்றும் பொழுதுதான் பரமாத்மாவை ஆத்மாவை நான் உணர முடியும் நம்ம ஹிரதயத்துள்ள களங்குகள்ல போகணும் அப்பதான் அங்கு பகவான் நித்தியமா வாசம் பண்றாரு குடிகொண்டிருக்காருங்கிறத என்னால அனுபவப்பூர்வமா உணர முடியும் அதுக்கு இந்த கிளீனிங் ப்ராசஸ் அது ரொம்ப அவசியம்